ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் டாக்டர் விமல் கீர்த்தி. மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி. இன்னைக்கு மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் ஜூலை மாதம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜூலை மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை மார்க்கெட் அப்டேட் பார்த்துடலாம். மந்த்லி எக்ஸ்பைரி டேட் மார்க்கெட் பிரமாதமான ஒரு அப் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வர்த்தகத்தில் சென்செக்ஸ் 1041 புள்ளிகளும் நிஃப்டி 287 புள்ளிகளும் அதிகரித்தது. இன்றைக்கி இந்த ஃபெட் பாலிசி அவுட்கம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு தான் இருந்தது. 75 புள்ளிகள் கிட்டே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினாங்க. அது ஆல்ரெடி மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணதால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து குளோபல் லெவலில் ஒரு புல் பேக் இருந்தது. நம்மளுடைய நிஃப்டி இன்றைக்கி குளோபல் மார்க்கெட்ஸே அவுட் பெர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்றைக்கி வர்த்தகத்தில் பஜாஜ் ட்வின்ஸ் பிரமாதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸ் மற்றும் பஜாஜ் ஃபின்சோ 10% விலை அதிகரித்து வர்த்தகமானது. கோட்டக் மஹேந்திரா பேங்க், இண்டஸ்இன் பேங்க் மற்றும் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸும் இன்றைக்கி நல்ல ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட். இன்றைக்கி நெகட்டிவில் வர்த்தகமான பங்குகள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சிமெண்ட், பாரதி ஏர்டெல், அல்ட்ராடெக் சிமெண்ட், சிப்லா மற்றும் பஜாஜ் ஆட்டோ. செக்டரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நிஃப்டி பேங்க், ஐடி, மெட்டல் மற்றும் எனர்ஜி துறையை சார்ந்த பங்குகள் எல்லாம் 1-2% இண்டெக்ஸ் வைஸில் விலை அதிகரித்து வர்த்தகமானது. சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 200 மூவிங் ஆவரேஜ்ல நம்ம ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது தெரியும். இன்னைக்கு ஒரு கேப் அப் பேட்டர்ன்ல பாருங்க, ஒரு ஸ்டாண்ட் அலோன் கேண்டில் மேல விழுந்திருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சார்ட் பேட்டர்னை பார்க்கும் பொழுது அடுத்த வாரத்திற்கு நிஃப்டி டார்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 17,300 நம்ம டச் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கீழே மார்க்கெட் இன்கேஸ் நெகட்டிவ் ஆனதுன்னா 200 மூவிங் ஆவரேஜ் 16,520 அப்படிங்கிறத நம்ம மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு வியாழக்கிழமை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் பொழுது 100 கிட்ட கேப் அப்ல ஓப்பன் ஆனது. 16,774, அதிகபட்சம் 16,943, லோ 16,748, க்ளோஸ் ஆகும் பொழுது 16,928. இந்த ஹை பாயிண்ட் பக்கத்தில் வந்து ஒரு 15 புள்ளிகள் மட்டும் கீழே க்ளோஸ் ஆகிருக்கும். இது நம்ம மார்க்கெட்டுக்கு இன்னும் மேலே போகிறதுக்குண்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி தெரியுது. சார்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் காலையில் மார்க்கெட் வந்து 100 கிட்ட கேப் அப் கொடுத்தது. மெம்பர்ஸ் குரூப்பில் நான் வந்து இன்னைக்கு ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்க்குன்னு கூட போட்டிருந்தேன். பட் அதையும் தாண்டி ஒரு அருமையான ஒரு புல் பேக்கை வச்சு மார்க்கெட் ஸ்டாண்டலோனாக மேலே போனது. கேப் அப் பேட்டர்னில் நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோன்னா ப்ராஃபிட் கிடைத்திருக்கும். பட் எல்லா நாட்களிலும் இப்படி நடக்காது. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் 100 மேலே 280 புள்ளிகள் இன்னைக்கு பிரமாதமான ஒரு அப் ட்ரெண்டை கொடுத்துருக்கு. அது இல்லாமல் இன்கேஸ் காலையில் ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பனிங்கில் அவசரப்பட்டு நம்ம ட்ரேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இமீடியட்டாக இந்த ஃபஸ்ட்டு கேண்டில், அதாவது பார்க்கலாம் 5 மினிட்ஸ் ஷார்ட்டு, இன்கேஸ் ஃபர்ஸ்ட் கேண்டிலே நம்ம ஓப்பன் பண்ணி இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க இம்மீடியட்டா ஒரு ஸ்டாப் லாஸும் இந்த இடத்துல ட்ரிகர் ஆகிற மாதிரி ஒரு பேட்டர்ன் விழுந்தது. அதனால கொஞ்சம் ரிஸ்கி அப்படின்றத ஒரு காலையில மெம்பர்ஸ் குரூப்ல போட்டிருந்தேன். வரக்கூடிய நாட்களுக்கு டெய்லி சார்ட்ல நிஃப்டியோட லெவல்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம வாட்ச் பண்ணி பார்க்கலாம். 200 மூவிங் ஆவரேஜுக்கு மேலே நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால வரக்கூடிய நாட்களுக்கு நிஃப்டி புதிய ஒரு லிமிட்டை நம்ம வைக்கலாம். நாளைக்கு வர்த்தகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லோ பாயிண்ட் 16,760 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கலாம். மேலே ரெசிஸ்டன்ஸ் வந்து 16,922 க்ளோஸ் ஆயிருக்கும். ஒரு 30 புள்ளிகள், 16,950 மேலே நம்ம பிரேக் அவுட் பண்ணோம்னா 17,100 கூட நாளைக்கு எட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு அது இல்லாமல் மந்த்லி எக்ஸ்பைரி மெம்பர்ஸ் குரூப்புக்கு வந்து ஏன் இன்னைக்கு பெரிய கேப் அப்ல இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னது காரணம் இன்னைக்கு எக்ஸ்பைரி டேட். அதனால என்ன வேணாலும் நடந்திருக்கக்கூடும். பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து ஒன் டைரக்ஷன் பாசிட்டிவ்ல இருந்தது, உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயம். நான் நாளைக்கு வர்த்தகத்துல நம்ம இந்த ஒரு ஷார்ட் ரேஞ்சை வச்சு வர்த்தகம் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரத்துக்கு கண்டிப்பா 17,300 நிஃப்டிக்கு டார்கெட். நிஃப்டி பேங்க், நிஃப்டி பேங்க்கும் அதே சிமிலர் சார்ட் பேட்டர்ன் தான். காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்பொழுது நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் அப் பேட்டர்னில் ஓப்பன் ஆனது. ஃபஸ்ட்டு கேண்டிலினுடைய டாப் அண்ட் பாட்டம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரத்துக்கு பிரேக் பண்ணலை. 10 அப்புறம் ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் கிடைத்தது. பட் ஆல்ரெடி ரொம்ப மூவ் ஆனதால் ரிஸ்கின்னு சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் கிடைத்தது. பட் புள்ளி சதவிகிதத்தில் பெரிய மாற்றம், கேப் அப் பேட்டர்ன் இருந்தால் நம்ம ரொம்ப பெரிய ரேஞ்ச் வச்சு வர்த்தகம் பண்ணக்கூடாது. நிஃப்டியாக இருந்தால் ஒரு 20 புள்ளிகள், பேங்க் நிஃப்டியாக இருந்தால் ஒரு 50 புள்ளிகள் மட்டும் ட்ரேட் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம லாபத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேங்க் நிஃப்டியில் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு என்ன ட்ரேடிங் ரேஞ்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்.
பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நிஃப்டியை விட அவுட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். 200-day மூவிங் ஆவரேஜ்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கு. இப்போ பாருங்கள், கோல்டன் கிராஸ் ஓவர் இந்த இடத்துல 200-day மூவிங் ஆவரேஜே 20-day மூவிங் ஆவரேஜ் வந்து கிராஸ் பண்ணியிருக்கு. பேங்க் நிஃப்டிக்கு அடுத்த வாரத்தினுடைய டார்கெட் 38,000 அப்படிங்கிறது கிடைக்கக்கூடும். நாளைக்கு வர்த்தகத்திற்கு ஒரு 37,400 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வச்சுக்கலாம். கீழே சப்போர்ட் லெவல் 37,900 மெயின்டைன் பண்ணிக்கலாம். குளோபல் மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மார்க்கெட் அவுட் பர்ஃபார்ம் கேப்பை பேட்டர்ன் பண்ணதுக்கு காரணம் வந்து யூஎஸ் மார்க்கெட் பாருங்க 4% கிட்ட உயர்ந்து அதிகரித்து முடிஞ்சது. அதனுடைய இம்பாக்ட் தான் இன்னைக்கு காலையில் நம்ம மார்க்கெட் ஓப்பனிங்கில் இருந்தது. அதே மாதிரி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி நம்ம மார்க்கெட் முடிவடைந்ததுக்கப்புறம் 24 புள்ளிகள் பாசிட்டிவில் தான் இருக்குது. இன்னைக்கு யூஎஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பாருங்கள் மற்ற மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய வேரியேஷன் இன்னைக்கு ஏஷியன் மார்க்கெட்டில் இல்லை. பட் இந்திய பங்குச்சந்தை ஒரு பிரமாதமான ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கொடுத்தது. அதே மாதிரி யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பாருங்க அதுக்கு ஆப்போசிட்டாக ரியாக்ட் ஆனது. 12 மணிக்கு மேலே யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தப்போ கூட நம்ம இந்திய பங்குச்சந்தை அந்த கொஞ்சம் கூட அதனுடைய இந்த சென்டிமெண்ட்டை விடாமல் இந்த 5 மினிட்ஸ் சார்ட்டில் பார்த்தோன்னே தெரியும் அப் ட்ரெண்ட் அப்படியே தக்க வச்சுக்கிட்டது. அதனால் நம்ம மார்க்கெட் இன்றைக்கி அவுட் பர்ஃபார்ம் பண்ணது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டை கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணலாம். நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் ஓப்பனிங் எப்படி இருக்குன்றத டெலிகிராம் சேனலில் தெரியப்படுத்துகிறேன். இண்டிசஸ் எல்லாம் பாசிட்டிவ். இன்னைக்கு மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி ஃபினான்ஸ் மற்றும் பேங்கிங் துறையை சார்ந்த பங்குகள் எல்லாம் ஒரு பிரமாதமான ஒரு ரேலி. ரியாலிட்டி துறையில் ஒரு அருமையான ஒரு புல் பேக் இன்னைக்கு இருந்தது. ஐடி துறையிலையும் இன்னைக்கு பையிங் கொஞ்சம் அதிகமாக இருந்தது. முக்கியமான நிகழ்வுகள் ரிசல்ட் சீசன். பஜாஜ் ஃபினான்ஸ் இன்னைக்கு 10% விலை அதிகரித்து வர்த்தகமானது. ப்ராஃபிட் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஹையஸ்ட் எவர் நெட் ப்ராஃபிட் இவர்கள் கொடுத்துருக்காங்க. 158% உயர்வு போன ஆண்டை கம்பேர் பண்ணும்பொழுது ஒரு அருமையான ஒரு ரிசல்ட். பஜாஜ் ஃபினான்ஸ் அடுத்த ஷார்ட் டேர்ம் டார்கெட் 7,500. கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டேர்ம் மீடியம் டேர்ம் ட்ரேடர்ஸ் எல்லாம் இதை வாட்ச் பண்ணலாம். பஜாஜ் ஃபின்சவும் பார்த்தீங்கன்னா 10% இன்னைக்கு விலை அதிகரித்து வர்த்தகமானது. இவர்களுடைய ப்ராஃபிட் 57% வளர்ச்சி. இதுவும் ஒரு நல்ல ரிசல்ட்டாக பார்க்கப்படுது. ரெண்டு ஸ்டாக்குமே நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு ஒரு ஷார்ட் டேர்முக்கு ட்ரேட் பண்ணலாம். பஜாஜ் ஃபின்சவில் போனஸ் இஷ்யூ கொடுக்கறதா ஒரு நியூஸும் சொல்லியிருக்காங்க. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் 4% விலை அதிகரித்து வர்த்தகமானது. இவர்கள் ஒரு $100 million அளவுக்கு உண்டான ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து 4% விலை அதிகரித்து வர்த்தகமானது. ப்ராஃபிட் 8% வளர்ச்சி கொடுத்துருக்காங்க. ரெவென்யூலையும் 8% வளர்ச்சி. டாடா மோட்டார்ஸ் இன்னைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல வர்த்தகமானது. அதற்கு முக்கிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் அவர்களுடைய ரிசல்ட்ல வந்து ஒரு 5,000 கோடி ரூபாய் கிட்ட லாஸ் காட்டியிருக்காங்க. இந்த லாஸ் வந்து 4,450 கோடியா லாஸ்ட் டைம்ல இருந்தது. இப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமா முந்தைய குவார்ட்டரை கம்பேர் பண்ணுவேன் லாஸ்ட் இயர் இதே குவார்ட்டரை கம்பேர் பண்ணும்பொழுது லாஸினுடைய அளவு அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இருந்தாலும் 8% வளர்ச்சி. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் ஒரு சைட் வேஸில் ட்ரேட் ஆனாலும் ரேட்டிங் கம்பெனிஸ் எல்லாம் டார்கெட் வந்து 494 ரூபாய் அளவுக்கு போகும்னு பாசிட்டிவ் கமெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபிலாடெக்ஸ் இந்தியா ஷேர் வந்து 4% விலை குறைந்து வர்த்தகமானது. ப்ராஃபிட்டில் 43 கோடி ரூபாய் அளவுக்கு சரிவு காட்டியிருக்காங்க. டாக்டர் லால் பத்ரா நெகட்டிவ் சென்டிமெண்ட் அது இவர்கள் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் 56% ப்ராஃபிட்டில் நெகட்டிவ் சென்டிமெண்ட் காட்டியிருக்காங்க. ஜூபிலன் ஃபுட் ஒர்க்ஸ் கிரீனில் வர்த்தகமானது. 63% இயர் ஆன் இயரில் ப்ராஃபிட்டில் இன்க்ரீஸ் காட்டியிருக்காங்க. நல்ல ரிசல்ட். பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு நெகட்டிவ் சென்டிமெண்ட். அதற்கு காரணம் 10% இயர் ஆன் இயரில் ஸ்டாண்டர்லோன் ப்ராஃபிட் வந்து கொடுத்துருந்தாலும் மார்க்கெட் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதனால் நெகட்டிவ் சென்டிமெண்ட். டிபி கார்ப் 6% விலை அதிகரித்தது. ப்ராஃபிட் 31 கோடி ரூபாய் காட்டியிருக்காங்க. பிரமாதமான ஒரு ரிசல்ட். எஃப்ஐஐ மற்றும் டிஐஐ டேட்டா 28ஆம் தேதி இன்னும் ரிலீஸ் ஆகலை. டெலிகிராம் சேனலில் நைட் நான் தெரியப்படுத்துகிறேன். கமோடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் கோல்டு சில்வர் க்ரூட் ஆயில் எல்லாம் பாசிட்டிவ். நேச்சுரல் கேஸ் மட்டும் ஒரு மைல்டு நெகட்டிவ். யூஎஸ் டாலருக்கு எதிராக இந்திய ரூபாய் 80 ரூபாய் 37 பைசா அளவுக்கு அக்டோபர் ஃபியூச்சர் சந்தையில் வர்த்தகம் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் பஜாஜ் ட்வின்ஸ் ரெண்டுமே 10% கிட்ட விலை அதிகரித்தது. டாடா மோட்டார்ஸ் நெகட்டிவ் அதாவது லாஸ் அதிகமாக ரிசல்ட் கொடுத்ததால ஒரு ஃபிளாட் சென்டிமெண்ட். ரிலையன்ஸ் ஒரு சின்ன புல் பேக். HDFC பேங்க்கும் அந்த லிஸ்ட்ல இருக்கு. இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேங்க் சம்பந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் தான் எல்லாமே இருக்கு. பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பஜாஜ் ஃபின்சர்வ் கோட்டக் பேங்க்கும் இண்டஸ்இன் பேங்க்கும் பிரமாதமான ஒரு புல் பேக். ஆல்ரெடி இண்டஸ்இன் பேங்க் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு கோட்டக் பேங்க்லேயும் ஒரு புல் பேக் இருக்கு. சார்ட்ல பார்க்கலாம். கோட்டக் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு வெர்டிக்கல் ரைஸ் டெய்லி சார்ட்டுக்கு போயிடலாம். இங்கே பாருங்க இன்னைக்கு நல்ல ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. இருந்தாலும் இப்போ என்ட்ரி வேண்டாம். 1850 தாண்டும் பொழுது என்ட்ரி கொடுத்துக்குங்க. ஸ்டாப் வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வைக்கலாம்.
ஸ்டாப் லாஸ் டாப் லாசர்ஸில் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஸ்டாக்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஸ்ரீ சிமெண்ட், அல்ட்ராடெக் சிமெண்ட் நெகட்டிவ், பாரதி ஏர்டெல், இந்த 5G ஆக்ஷன் நடந்துட்டுருக்கு, பஜாஜ் ஆட்டோ, சிப்லாவும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. அப்பர் சர்க்கியூட் பக்கத்தில் பஜாஜ் ஃபின்சர்வ், மெட்ரோ பிராண்ட், கேம்பஸ் ஆக்டிவ், லோயர் சர்க்கியூட், விஐபி இண்டஸ்ட்ரீஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட், சக்தி பம்ப்ஸ் நெகட்டிவ் சென்டிமெண்ட், இதெல்லாம் ஸ்டாப் லாஸ் வச்சு எக்ஸிட் ஆகிறதுக்கு. பாருங்கள் சார்ட்டில் 52-week ஹை பக்கத்தில் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், முக்கியமாக அதானி டோட்டல் கேஸ் அவுட் பர்ஃபார்மன்ஸ், ஃபீனிக்ஸ் மில் எல்லாம் இருக்குது. லோ ஸ்பைஸ் ஜெட் அவாய்ட் பண்ணுவோம் இப்போதைக்கு, ஃப்ளைட்டு இந்த மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் இருக்குது, அதை நம்ம ரொம்ப நல்லா பார்த்துட்டு இருந்தோம். பிபி ஃபின்டெக், ஜென்சார் டெக்னாலஜி எல்லாம் இருக்குது. ப்ரைஸ் மொமெண்டம் இன்ட்ராடேல பஜாஜ் ஃபினான்ஸ் மற்றும் பஜாஜ் ஃபின்சாப் இது ரெண்டுமே 10% கிட்ட சேஞ்ச் இருக்கிறதால ஷார்ட் டேர்ம், மீடியம் டேர்ம், லாங் டேர்ம் எல்லா சார்ட்லேயுமே பை சிக்னல் காட்டிட்டு இருக்கு. அதில் இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் இருக்கிறதால அதில் ஏதாவது நமக்கு சான்ஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஒரே ஒரு கேண்டில் தான் இப்போ பெருசாக போட்டிருக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். வால்யூம் ஷாக்கர்ஸ் 442 சார். பஜாஜ் ஃபினான்ஸ் ஜஸ்ட்டு சார்ட்டை மட்டும் காட்டுறேன். பஜாஜ் ஃபினான்ஸ் சின்ன ஸ்டாக்காக இருந்தால், அதாவது பெரிய ஸ்டாக்காக இருந்தாலும் ஒன்று வாங்கினா கூட ரொம்ப சீக்கிரமாக 7500 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேண்டிலோட சைஸ் பாருங்கள், மூவிங் ஆவரேஜஸ் எல்லாத்தையும் தாண்டி ஒரு அவுட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. போனஸ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ் போனஸ் டேட் 25ஆம் தேதி முடிந்தது, 17ஆம் தேதி தான் இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம். இப்போ எக்ஸ்பிளிட் டேட் டாடா ஸ்டீல் 28ஆம் தேதி இன்றைக்கி ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகிருக்கும். டிவிடன் ஸ்டாக் 29ஆம் தேதி நாளைக்கு எக்ஸ் டிவிடன் டேட், வாங்கினால் டிவிடன் கிடைக்காது. கிளீன் சயின்ஸ், அமி ஆர்கானிக், செயின் கோபென் கிளாஸ், வினைல் கெமிக்கல்ஸ். அதே மாதிரி மறுபடி திங்கக்கிழமை டிவிடன் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எக்ஸ் டிவிடன் டேட், நாளைக்கு வாங்கினா டிவிடெண்ட் எலிஜிபிள் ஆகும். குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட்ஸ், கெயில், பாரதி ஏர்டெல், ரத்னமணி மெட்டல்ஸ், சுதர்ஷன் கெமிக்கல், இதெல்லாம் முக்கியமான கம்பெனிஸ். 30-day மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் பண்ணுற ஸ்டாக்ஸ் ஐஎஃப்பி இண்டஸ்ட்ரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி சார்ட் பார்க்கலாம். IFB Industries ஒரே ஒரு கேண்டில் தான் பெருசாக இருக்கு, வேண்டாம். அதை விட்டோன்னா தேவியானி என்டர்பிரைஸ், பீஸா ஹட் சம்மந்தப்பட்ட ஸ்டாக் இதுவும் வேண்டாம். ஒரே ஒன்று தான் புல் பேக்கில் இருக்கு, டங்கி டம்ஸ், டங்கி. இது ப்ரீவியஸ் ஹைஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு போனாலும் வால்யூம்னு கம்பேர் பண்ணோன்னா நல்லா தான் இருக்குது, பட் இன்னைக்கு தான் வால்யூம் அதிகமாக பில்டப் ஆயிருக்கு. இது ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நாள் வந்து வால்யூம்ஸ் இல்லை, அவாய்ட் பண்ணிடலாம். 200-day மூவிங் ஆவரேஜில் பஜாஜ் ஃபினான்ஸ் ஆல்ரெடி வந்துருச்சு, நாராயண ஹிருதயாலயா இருக்குது, NH இப்போ தான் ஒரு கேண்டில் மேலே இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷார்ட் டேர்ம் ஸ்டாக்ஸ் டு வாட்ச் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி வர்த்தகத்துக்கு ரெண்டு ஸ்டாக்ஸ் சொல்லியிருந்தோம், மேசகான் டாக் மற்றும் சன் ஃபார்மா, அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணலை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேசகான் டாக் ஹை 284, கரெக்டாக 283 ட்ரேடிங்கு, ஸ்டாப் லாஸ் 275, ஸ்டாப் லாஸ் இது பக்கத்தில் தான் இருக்கும், அதாவது க்ளோசிங் ஆகும்போது 278 இருக்குது, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சன் ஃபார்மாவும் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப புல்லிஷ் சென்டிமெண்ட் ஆனதால் ஃபார்மா அந்தளவு பர்ஃபார்ம் பண்ணலை. இதில் என்ட்ரி பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா ஹை 896, 900 ரூபாய்க்கு மேலே தான் என்ட்ரி ப்ரைஸ், அதனால் சன் ஃபார்மா நமக்கு என்ட்ரி கிடையாது, மேசகான் மட்டும் என்ட்ரியில் இருக்குது. நாளைக்கு வர்த்தகத்திற்கு ட்ரையல் ட்ரேடிங்க்கு ரெண்டு ஸ்டாக் இருக்குது, கேம்பஸ் மற்றும் சிஎம்எஸ் இன்ஃபோ. கேம்பஸ் ஆக்டிவ் அது வந்து ஐபிஓவில் ரிலீஸ் ஆன ஸ்டாக்கு, சார்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஓ ரிலீஸ் ஆன அன்னைக்கு இருக்கக்கூடிய வேல்யூவை கிளியர் கட் பிரேக் அவுட் பண்ணியிருக்கிறதால அதை நான் எடுத்திருக்கேன், நல்ல ஒரு புல் பேக்கில் இருக்குது. 450 தாண்டும் பொழுது ட்ரையல் ட்ரேடிங் பை பண்ணுங்கள், டார்கெட் 490, ஸ்டாப் லாஸ் 430. இன்னொரு ஸ்டாக் வந்து சிஎம்எஸ் இன்ஃபோ, இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்டு பேட்டர்ன் போட்டிருக்கு. எதற்காக இது எடுத்திருக்கோம்னா அந்த ப்ரீவியஸ் ஹைஸை வந்து நாளைக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 273 என்ட்ரி, 290 டார்கெட், 265 ஸ்டாப் லாஸ். இது வந்து நாளைக்கு வாட்ச் பண்ணி பார்க்கலாம். வியூவர்ஸ் கொஷின்ஸ்க்கு போயிடலாம். ஒரு வியூவர் வந்து தொடர்ந்து 2-3 நாட்களாக இந்த நிஃப்டி சார்ட்டில் நீங்கள் காட்டுறது வந்து 200-day மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணலை, அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க சார்னு சொல்லி கேட்டிருந்தாரு. பிரதர், நான் யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸ்போனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வைக்கும் போதே பாருங்கள் இந்த இடத்துல வரும் ப்ளூ கலரில், 200-day மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனன்ஷியல் நான் வச்சிருக்கிறதால நான் எக்ஸ்போனன்ஷியல் தான் ஃபாலோ பண்ணுவேன். சிம்பிள் மூவிங் ஆவரேஜுக்கு மாற்றினீங்கன்னா இன்னும் அந்த லெவலில் டச் பண்ணலை, பட் நான் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணலை, நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணலாம். ஜஸ்ட் நீங்கள் தப்புன்னு சொன்னீங்க, அதற்காக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி. சுதாகர் சார் வந்து டாடா மோட்டார்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட் கொஞ்சம் நெகட்டிவாக இருந்தாலும் புரோக்கரேஜஸ்லாம் ரிவ்யூ நல்லா கொடுத்துருக்காங்க, இன்றைக்கே ஒரு புல் பேக்கும் நடந்திருக்கு. டாடா மோட்டார்ஸ் ஸ்டாப் லாஸ் கிளியராக நமக்கு 422 லெவல் தெரியுது, 20 ரூபா தான் லூஸ் பண்ணுவோம், ஹோல்டு பண்ணுவோம்.
இன்கேஸ் 420 பிரேக் அவுட் பண்ணி கீழே போச்சுன்னா எக்ஸிட் பண்ணி வெளியில வந்துடலாம், 20 ரூபாய் பிரச்சனை கிடையாது. கிருஷ்ணன் சார் வந்து ஷோபா டெவலப்பர்ஸ் பை பண்ணலாமான்னு கேட்டிருக்காரு. ரியல் எஸ்டேட் ஸ்டாக்லாம் இன்னைக்கு பிரமாதமான ஒரு பிரேக் அவுட் கொடுத்தது, அதில் ஷோபா டெவலப்பர்ஸும் இருக்கும் நினைக்கிறேன். இல்லை, ஷோபா டெவலப்பர்ஸ் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை, என்ட்ரி ஆகலாமான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இந்த 5-6 நாட்களாக மூவ்மெண்ட் இல்லை. அடுத்த பையிங் இதில் பார்த்தீங்கன்னா 710 ரூபாயை தாண்டட்டும், அப்போ என்ட்ரு ஆகிக்கலாம். கிருஷ்ணன் சார் வந்து பிபிசிஎல் ஷேர் பை அட் 49 ருபீஸ் நவ் ஆவரேஜ் ஆர் செல். பிசிபிஎல் விலை கம்மியாக இருக்கேன்னு பார்த்தேன். பிசிபிஎல் ஷேர் பார்த்தீங்க அப்படின்னா டிக்ளைனிங் மோடில் இருக்கக்கூடிய கம்பெனி. இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம ஹோல்டு பண்ணுறது எப்பயுமே ரிஸ்க்கு, ஆவரேஜ் எல்லாம் வேண்டாம். எப்போ ஆவரேஜ் பண்ணணும்னா 40 ரூபாயை தாண்டும் போது ஆவரேஜ் பண்ணணும், 43 ரூபாயை தாண்டும் பொழுது ஆவரேஜ் பண்ணணும். ரெண்டு லெவல்ஸ் இப்போ பண்ணுறது அந்த இடத்துல ஒரு ரிஸ்கியான ஒரு லெவலில் இருக்குது, அதனால் க்ளோஸாக நீங்கள் வாட்ச் பண்ணிக்கிங்க. இப்போதைக்கு அதை டச் பண்ண வேண்டாம். சின்ன ஸ்டாக்கு, ஆனால் வால்யூம் பாருங்கள், இன்றைக்கி 9000 ஸ்டாக் தான் ட்ரேட் ஆயிருக்கு. 37 ரூபாய் ஸ்டாக்கு சில டைமில் ஒருத்தரே 9000 ரூபாய்க்கு கூட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ரிஸ்கி. வால்யூம் மினிமம் 1 லட்சத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸில் ட்ரேட் பண்ணுங்கள். இன்கேஸ் விலை அதிகமாக இருக்கிற ஸ்டாக்கில் கம்மியாக இருந்தால் பரவாயில்லை. இதிலலாம் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் ட்ரேடிங் இருக்கணும், அவாய்ட் பண்ணுறது நல்லது. ராஜ்குமார் சார், டாடா ஸ்டீல் டுடே ஸ்பிளிட் நவு லாங் டேர்முக்கு பை பண்ணலாமா, யுவர் ஒப்பீனியன்? வேண்டான்னு தான் சொல்லுவேன். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா, மெட்டல் ஸ்டாக்ஸு, டாடா ஸ்டீல் நல்ல கம்பெனி, எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் மெட்டல் ஸ்டாக்ஸில் வந்து ஒரு ரேலி வரணும். டாடா ஸ்டீல் கரெக்ட் தான், டாடா ஸ்டீல் வந்து இந்த ஸ்பிளிட்டுக்கு அப்புறம் இப்போ 100 ரூபாய் அப்படின்ற விலையில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போதைக்கு என்டர் ஆகலாமான சார்ட்டில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்குது. இப்போ தான் ஸ்பிளிட்டு முடிஞ்சிருக்கு. நாளைக்கு வர்த்தகத்தில் இந்த ஸ்டாக் வந்து 97 ரூபாய்க்கு மேலேயே வர்த்தகம் ஆகிட்டு இருந்ததுன்னா கண்டிப்பாக புதுசாக பை பண்ணுறவங்க பண்ணலாம். ஒரு ரெக்கவரியும் டாடா ஸ்டீலில் தெரியுது. இமீடியட் டார்கெட் 110 ரூபாய் இருக்குது. ஸ்னோ ஃப்ளெக்ஸ்லேருந்து ஜோதி லெபார்ட்ரிஸ் பற்றி சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜோதி லெபார்ட்ரிஸ் நல்ல ஒரு புல்லிஷ் பேட்டர்னில் தான் இருக்குது, பை பண்ணலாம். ஏற்கனவே வச்சுருக்கீங்களா, ஹோல்ட் ஆர் செல்லுன்னு கேட்குறீங்க. ஹோல்டு தான் பண்ணணும், இப்போ தான் ரைசிங் பேட்டர்னில் இருக்குது. கண்டிப்பாக டார்கெட் ஒரு 180 ரூபாய் இருக்குது. ஸ்டாப் லாஸ் வேணும்னா 164 ரூபாய் பக்கத்தில் இருக்கிறதால 160ங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மாடசாமி சார், கல்யாண் ஜுவல்லர்ஸ் கேன் ஐ என்டர் நவுன்னு கேட்டிருக்காரு. கல்யாண் ஜுவல்லர்ஸ் பெரிய மூமெண்ட் இல்லை, அடுத்த என்ட்ரி 67 தாண்டும் பொழுது என்டர் ஆகிக்கலாம். சரண்யா மேம், டான்லா பிளாட்ஃபார்ம் பாட் அட் 619. டான்லா பிளாட்ஃபார்ம் நேற்று வீடியோவில் கூட டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. எக்ஸிட் ஆகணும், டிக்ளைனிங் மோட். மார்க்கெட் இப்போ புல்லிஷ் மோடில் இருக்கும்போது இது ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. கண்ணை மூடிட்டு எல்லா ஸ்டாக்கும் மேலே ஏறும் பொழுது இது கீழே இறங்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நம்ம வெளியில் வர்றதா நல்லது. குணசீலன் சார், லேட்டன்ட் வியூ கிராஸ்டு 30 டே மூவிங் ஆவரேஜ் இதில் இல்லை, 20 டே தான் போட்டிருக்கேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. மூவிங் ஆவரேஜில் என்ன பிரேக் அவுட் பண்ணாலும் பாருங்கள், மேலே ரிஜெக்ஷன் பண்ணி கீழே க்ளோஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், அவசரப்படாதீங்க. 385 தாண்டணும், தாண்டும் பொழுது பை பண்ணுங்கள். அது இல்லாமல் க்ரீனில் என்டர் ஆகணும். ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடிங் இதுக்கெல்லாம் பார்க்குறவர்கள் வந்து க்ரீனில் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கும் பொழுது தான் அந்த ஸ்டாக்கில் என்டர் ஆகணும். ரெட்டு வரும்பொழுது அவாய்ட் பண்ணுங்கள் மோஸ்ட்லி. அடுத்து ஹிண்டால்கோ பற்றி சொல்லுங்கன்னு அருண்குமார் சார் கேட்டிருக்காரு. ஹிண்டால்கோ இதுவும் நல்ல ஒரு ரெக்கவரி பேட்டர்னில் இருக்குது, பை பண்ணலாம். மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிறதால தாராளமாக என்ட்ரி ஆகலாம், ஏற்கனவே வச்சுருந்தா ஹோல்டு பண்ணுங்கள். பானுமதி மேம், கைண்ட்லி அட்வைஸ் எஸ்பிஐ. 500 ரூபாய்க்கு வச்சுருக்காங்க. எஸ்பிஐ பிரமாதமான புல்லிஷ் பேட்டர்னில் இருக்குது. ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி 532 இருக்குது. நீங்கள் 500 ரூபாயில் வாங்கியிருக்கீங்க. ஸ்டாப் லாஸ் இப்போதைக்கு 520 மெயின்டைன் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராஃபிட்டில் இருக்கிறதால ஹோல்டு பண்ணுங்கள், செல் பண்ண வேண்டாம். ஏன்னா பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் தான் இப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நீங்கள் இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஒரு 15 ரூபாய் கேப்பில் இதை சேஸ் பண்ணுங்கள். டெய்லி ஒரு 15 ரூபாய் கேப் இருக்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. அந்த கேப்பில் சேஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு புல் பேக். அடுத்த டார்கெட் எஸ்பிஐ 550 சுலபமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெக்கார்ட் டேட் அண்ட் எக்ஸ் டிவிடன் டேட் ஆர் சேமான்னு கேட்குறாங்க. எக்ஸ் டிவிடன் டேட் அப்படிங்கிறது ரெக்கார்ட் டேட்டுக்கு முந்தைய தேதி. எக்ஸ் டிவிடன் டேட், அந்த எக்ஸ் டிவிடன் டேட் அன்னைக்கு எலிஜிபிலிட்டி யார் யாருன்றதை பார்ப்பாங்க. எக்ஸ் டிவிடன் டேட் அன்னைக்கு நீங்கள் ஒரு ஷேரை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா டிவிடெண்ட்க்கோ போனஸ்க்கோ எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. ரெக்கார்ட் டேட் வந்து அதற்கு அடுத்த நாள். பத்மாவதி மேம், அயனாக்ஸ் விண்ட் 150 பை பண்ணியிருக்காங்க. அயனாக்ஸ் விண்ட் ஹோல்டு பண்ணுங்க, இப்போதான் மைல்டு ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு வருது. அயனாக்ஸ் விண்ட் தானே ரொம்ப விலை அதிகத்தில் வாங்கிட்டீங்களோ, 150. ஆமாம், இப்போது இதில் பார்த்தீங்கன்னா பெரிய ரெக்கவரி இல்லை. இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணதால 77 ரூபாய் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஸ்டாக்ல மூவ்மெண்ட் இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 98 ரூபாயை இந்த ஸ்டாக் தாண்டும் பொழுது கொஞ்சம் ஆவரேஜ் பண்ணணும்.
அப்போ உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் சைட்வேஸ்ல தான் போயிட்டு இருக்கு. வெங்கடகிருஷ்ணன் சார் சந்தூர் மாங்கனீஸ் பத்தி கேட்டிருக்காரு. சந்தூர் சந்தாரா சந்தூர் சண்டூர் மா இதுதான் நினைக்கிறேன். சந்தூர் மேங்கனீஸ் ஸ்டாக் இப்போதைக்கு பிரேக் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு ஃபெயில்யூர் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே ரிவர்சல் இருக்கு. ஸ்டாப் லாஸ் எதுக்கும் 965 மெயின்டைன் பண்ணுங்க. இன்கேஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா வித்துட்டு வெளியில் வாங்க, ஏன்னா ரைஸ் ஆகிட்டு திருப்பி ஃபால் ஆக ஆரம்பிக்குது. ரிஸ்கி ஸ்டாக் பார்த்துக்கோங்க. லோகேஷ் சார் வந்து கோல் இண்டியா டார்கெட் கேட்குறாரு. கோல் இண்டியா நல்ல ஒரு புல்லிஷ் அப் ட்ரெண்டில் இருக்கு. கோல் இண்டியா வந்து இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் ஹையை பிரேக் அவுட் பண்ணி மேலே இருக்கு 202. அடுத்த டார்கெட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 220 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அருண் அண்ட் பப்ளூ, வாட் ஹேப்பன் இஃப் யூ பை புட் ஆப்ஷன் ஆஃப் அ ஸ்டாக் டே ஆஃப் எக்ஸ் டிவிடன்? புட் ஆப்ஷனில் எக்ஸ் டிவிடன் டேட் இருக்கும்பொழுது ஒரு ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா டிவிடன் டேட் அப்போ அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகும். புட் ஆப்ஷன்லையோ கால் ஆப்ஷன்லையோ நீங்கள் அதை வச்சுருந்தீங்கன்னா எந்த அளவுக்கு அங்கே ப்ரைஸ் கரெக்ஷன் ஆகுதோ அதற்கு சமமான அளவு உங்களுக்கு ஆப்ஷனில் அப்போது தேதியில் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கோ அதை பாதிக்காத அளவுக்கு அதில் கான்ட்ராக்ட்ஸை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால் இந்த போனஸ் ஸ்டாக் கொடுக்கறதாலையோ இல்லை டிவிடெண்ட் கொடுக்கறதாலையோ நீங்கள் வச்சுருக்கக்கூடிய புட் ஆப்ஷனும் கால் ஆப்ஷனும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து எந்த விதத்துலையும் மாறாத மாதிரி அப்படியே இதனுடைய ப்ரைஸையும் கரெக்ட் பண்ணுவாங்க. புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய கான்ட்ராக்ட்ஸ் லாட்ஸ் இருக்கு இல்லைங்களா அதனுடைய சைஸையும் அவர்கள் மாற்றுவாங்க. சுதாகர் சார், கேன் வி பை சன் டிவி? இட்ஸ் ஃப்ளையிங். சன் டிவி ஃப்ளையிங் தான், பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 200-day மூவிங் ஆவரேஜில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. 478 கம்ஃபர்டபுளாக ஒரு 480 தாண்டட்டும். க்ளோஸ் ஆகும்பொழுது 3 மணிக்கு மேலே 480 மேலே ட்ரேட் இருந்ததுன்னா எடுங்க. அடுத்த இமீடியட் டார்கெட் 540 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குவஷன்ஸு எல்லாம் ஆன்சர் பண்ணியாச்சு. டியர் வியூவர்ஸ், மெம்பர்ஷிப் நம்மளுடைய சேனலோட ப்ரீமியம் மெம்பராக நீங்கள் மாறணும்னா எல்லா வீடியோலையும் ஜாயின் பட்டன் எனேபிளில் இருக்குது. மாதம் ₹59 யூடியூபினுடைய ஆரம்ப கட்டணம், விசா மாஸ்டர் கார்டை வைத்து செலுத்தலாம். இந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஆகிறவர்களுக்காக மெம்பர்ஸ் ஒன்லி டெலிகிராம் குரூப் இருக்குது. மார்க்கெட்டினுடைய லேட்டஸ்ட் தகவல்கள், ஸ்டாக் அனலைசிஸ் வித் சார்ட், பிரேக் அவுட் ஆகிற ஸ்டாக்ஸ் மற்றும் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ப்ரொடிக்ஷன், அதனுடைய என்ட்ரி எக்ஸிட் லெவல்ஸ் இதெல்லாம் ஸ்டடி பர்பஸ்க்காக வழங்கப்படும். டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இந்த மாதிரி மெம்பர்ஷிப் ஆகிறவங்க இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு உங்களுடைய பேமெண்ட் ரிசிப்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க, மெம்பர்ஷிப்பில் ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே மெம்பராக இருக்கிறவர்களும் இந்த நம்பருக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம், நம்ம டேட்டா பேஸில் ஆட் பண்ணிக்கிறோம். டிஸ்க்ளைமர், மணி மார்க்கெட் மில்லியனர் யூடியூப் சேனல் ஸ்டடி பர்பஸ்க்காக துவங்கப்பட்டது. இதில் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஸ்டடிக்காக மட்டும் எடுத்துக்கோங்க, டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு காமன் டெலிகிராம் லிங்க் இருக்குது, யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். மேலும் விவரங்களுக்கு www.moneymarketmillionaire.net இணையதளத்தில் கூட செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்.